பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 2 பேர் சட்டம் செல்லாது என கூறியுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை இடஒதுக்கீடு மீறுவதாக இல்லை என 3 நீதிபதிகள் கூறியுள்ளனர். பின்தங்கிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நீதிபதி ஃபர்திவாலா தெரிவித்துள்ளார். 10% இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மற்ற பிரிவினர்களை விலக்கி அவர்களுக்கு பாகுபாடு காட்டுவதை போன்றது என உச்சநீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பட் கூறியிருக்கிறார். இவரது கருத்தை ஆதரித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித்தும் தீர்ப்பளித்துள்ளார். 10% இடஒதுக்கீடு தீர்ப்பு சமூக நீதி போராட்டத்திற்கு பின்னடைவு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீர்ப்பை முழுவதும் ஆராய்ந்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வரும் 10 மற்றும் 11 தேதி தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமைத்தால் நேசக்கரம் நீட்டுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் பேசிய அவர் பொது தேர்தலில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். இலங்கை கடற்படை கைது செய்த 15 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் அரசு அறிவித்த உரிமையியல் நீதிமன்றத்தை மொடக்குறிச்சிக்கு பதில் எழுமாத்தூரில் அமைக்க சிலர் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 75 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அண்மையில் பெய்த மழையால் நாமக்கல், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம். டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் 10 கோடி கேட்டு தன்னை மிரட்டிய புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமாறு மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் எழுதியுள்ளார். செல்போன் கடன் செயலிகளுக்கு உரிய விதிமுறைகளை உருவாக்க உத்தரவிடக்கோரிய வழக்கில் இந்திய ரிசர்வ் வங்கி செயலாளர், ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு விசாரணை 3 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. பணிகள் முடிக்கப்பட்ட 14 துணைமின் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து 8 புதிய மின் நிலையங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். துல்லிய செய்திகளை பகிரும் தளமாக டுவிட்டரை மாற்றுவதே தமது நோக்கம் என்று எலான் மஸ்க் கூறியிருக்கிறார். நீல குறியீடு வழங்குவதை பரவலாக்குவதன் மூலம் ஊடகத்தை ஜனநாயகப்படுத்துவதுடன் மக்கள் குரலுக்கும் செவிசாய்க்க முடியும் என்றும் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.